அனைவருக்கும் வணக்கம் இது நாகா நோட்ஸ் இந்த விடல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் நியூ புக்கில் மூணாவது லெசனாக இருக்க இயற்கணிதம் இந்த லெசனோட பார்ட் செவன் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் பார்ட் சிக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்ட் செவன் பாருங்கள் ஏன்னா பார்ட் சிக்ஸில் தான் எல்லா ஃபார்ம்லாமே நான் கொடுத்துருக்கேன் இருக்க ஃபார்ம்லாம் தெரிஞ்சாதான் பார்ட் செவன் இருக்க சம்லாம் சால்வ் பண்ண முடியும் பார்ட் செவனில் பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்க சம்தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஃபோரில் மொத்தமாக பதினாலு சம் கொடுத்துருக்காங்க இந்த பதினாலு சம்ல ஏழு சம் மட்டும் இந்த பார்ட்டில் பார்க்கலாம் ரிமைனிங் இருக்க ஏழு சம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் காண்பவற்றை விரிவாக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் நாலு சம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இஜட் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா இது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லா அப்படி இருக்கா இதுக்கான ஃபார்ம்லா என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சி ஏ ஓகே இங்க பாருங்கள் இந்த ஃபார்மலால இந்த இடத்துல ஏ இருக்குது ஆனால் இங்கே கொஷின்லாம் பாருங்கள் எக்ஸ் இருக்குது அப்போது ஏக்கு பதிலாக இந்த ஃபார்முலால எக்ஸ் அப்படின்னு சப்ஷ் பண்ணோம் நெக்ஸ்ட் இங்கே பி இருக்குது இங்கே டூ ஒயின்னு இருக்குது அப்போ பிக்கு பதிலாக டூ ஒய் அப்படின்னு சப்ஷூ பண்ணும் நெக்ஸ்ட் இங்கே சி இருக்கு இங்கே த்ரீ இஜெட் இருக்கு அப்போ சிக்கு பதிலாக த்ரீ இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் நல்லா ஃபார்ம்ல பண்ணும் பண்ணுவோம் பண்ணுங்க ஏ இருக்கிறதுல எக்ஸு பி இருக்கல டூ ஒய்இ சி இருக்கடத்துல த்ரீ இஜெட் ஸ்கொயர்டு பிளஸ் டூ ஒய்இ ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் த்ரீ இஜெட்டு ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் டூ பெருக்கல் ஏவட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ டூ ஒய்இ ப்ளஸ்ஸு டூ பெருக்கல் பியோட வேல்யூ டூ ஒய்இ சியோட வேல்யூ த்ரீ இஜெட்டு ப்ளஸ்ஸு டூ பெருக்கல் சியோட வேல்யூ த்ரீ இஜெட்டு ஏவோட வேல்யூ எக்ஸு ஓகே எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் வந்துடும் நெக்ஸ்ட்டு டூ டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு ஒய்யோ ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நயனு இஜெட்டை ஸ்கொயர் பண்ணால் இஜெட் ஸ்கொயர்னு வந்துருச்சு ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு ரெண்டே பண்ணால் நாலு எக்ஸ் ஒய் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ பண்ணுங்கள் பனிரெண்டு ஒய் ஒய்இஜெட்டு ப்ளஸ்ஸு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது மாட்டிலே பண்ணால் ஆறு எக்ஸ் இஜெட் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் இதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர் ரெண்டாவது சம் பாருங்க மைனஸ் பி Plus 2Q த்ரீ ஆர் ஹோல் ஸ்கொயர்டு இது பாருங்க a plus பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் அப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சம் எந்த ஃபார்ம்லாம் போட்டோமோ அதே ஃபார்ம் தான் இருக்கும் இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஃபார்ம்லா இந்த நேரத்தில் ஏ இருக்கு இங்கே வந்து கொஸ்டின் இல்லை மைனஸ் பி இருக்குது அப்போ ஏக்கு பதிலாக மைனஸ் பி அப்படின்னு சொல்லி ஃபார்முலா சப்ஷூ பண்ணும் நெக்ஸ்ட்டு பிக்கு பதிலாக டூ கியூ அப்படின்னு சப்ஷூ பண்ணும் நெக்ஸ்ட்டு சிக்கு பதிலாக த்ரீ ஆர் அப்படின்னு சப்ஷூ பண்ணும் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஷூ பண்ணுங்கள் ஏக்கு பதிலாக மைனஸ் பி பிக்கு க்கு பதிலாக டூ க்யூ சிக்கு பதிலாக த்ரீ ஆர் ஹோல் ஸ்கொயர் ஓகே மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ வேணால் 2q க்யூ டூ க்யூ ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு சியோட வேல்யூ த்ரீ ஆறு ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ பெருக்கல் ஏவோட வேல்யூ மைனஸ் பி ப்ளஸ் பெருக்கல் பியோட வேல்யூ டூ க்யூ ப்ளஸ்ஸு டூ பெருக்கல் பியோட வேல்யூ டூ க்யூ பெருக்கல் சியோட வேல்யூ 3r ஆறு ப்ளஸ்ஸு டூ பெருக்கல் சியோட வேல்யூ த்ரீ ஆறு வேல்யூ மைனஸ் பி ஓகே இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது அப்போது அடுக்கை பார்க்கணும் அடுக்கு வந்து ஒற்றை படையனாக இருந்தால் மைனஸ் வரும் இரட்டை படையனாக இருந்தால் ப்ளஸ் வரும் இங்கே டூ அப்படின்றது இரட்டை எண்ணா அப்போது ப்ளஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு இதனது பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு கியூவை ஸ்கொயர் பண்ணால் கியூ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நயனு ஆரை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் வந்துருச்சு இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போது நாலு பி கியூ நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்க இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே மூணு மாட்டிலே பண்ணால் பன்னிரெண்டு QR நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இருக்கு இங்கே பிளஸ் இருக்குது மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டே மூணையும் மாட்டிலே பண்ணால் ஆறு பிஆர் இதுதான் இந்த சம்முக்கான answer. மூணாவது சம் பாருங்க. டூ பி ப்ளஸ் 2p டூ பி மைனஸ் ஃபோர் டூ இருக்கா இந்த சம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்ம்லாம் அப்படி இருக்கா இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன எக்ஸ் க்யூபு ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி பெருக்கல் எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ பெருக்கல் x, plus A, x, plus B, x plus C. ப்ளஸ் ஏ பிசி ஓகே இங்கே பாருங்கள் ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்குது வந்து 2p இருக்கு அப்போ அப்போது எக்ஸுக்கு பதிலாக டூ பி அப்படின்னு சப்ஷூ பண்ணோம் நெக்ஸ்ட்டு இங்கே ஏ இருக்கு இங்கே வந்து த்ரீ இருக்குது அப்போது ஏக்கு பதிலாக த்ரீனு சப்ஷூ பண்ணோம் பிக்கு பதிலாக மைனஸ் ஃபோர் அப்படின்னு சப்ஷூ பண்ணும் நெக்ஸ்ட்டு சிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சப்ஷூ பண்ணும் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஷூ பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரல்யூ வேணால் 2P, பி ஏவோட வேல்யூ த்ரீ ஏ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ டூ பி ஏவோட வேல்யூ மைனஸ் ஃபோரு சாரி பியோட வேல்யூ மைனஸ் x எக்ஸோட 2p டூ பி சியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல்டு எக்ஸோட வேல்யூ டூ பி ஹோல் க்யூப்பு ப்ளஸ்ஸு ஏவோட வேல்யூ த்ரீஏ பியோட வேல்யூ மைனஸ் c சியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் எக்ஸோட வேல்யூ டூ பி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏவட வேல்யூ வேணால் த்ரீ பெருக்கல் பியோட வேல்யூ மைனஸ் ஃபோரு ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ மைனஸ் ஃபோரு பெருக்கல் சியோட வேல்யூ மைனஸ் ஃபைவு ப்ளஸ்ஸு சியோட வேல்யூ மைனஸ் ஃபைவு வேல்யூ த்ரீஏ நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் எக்ஸ் இருக்கா அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஷூ பண்ணோம் டூ பி அப்படின்னு பண்ணோம் ப்ளஸ்ஸு ஏவோட வேல்யூ வேணால் த்ரீஏ பெருக்கல் பியோட வேல்யூ மைனஸ் ஃபோரு சியோட வேல்யூ மைனஸ் ஃபைவு நெக்ஸ்ட்டு 2 க்யூ பண்ண வரும் எயிட்னு வரும் பிஏ க்யூப் பி க்யூப்பு நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே பாருங்கள் மைனஸ் ஃபோரு மைனஸ் 5 இருக்குது ரெண்டே ஆட் பண்ணா மைனஸ் 9 மைனஸ் நைனில் த்ரீ போச்சு அப்படின்னா மைனஸ் சிக்ஸு பெருக்கல் டூவை பண்ணா 4 ஃபோரு பிஏ ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் இது ரெண்டே அப்ளை பண்ணுங்கள் நாளை மூணையும் அப்ளை பண்ணா பன்னிரெண்டு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் பன்னிரெண்டு நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிவிடும் நாலே அஞ்சு மாட்டிலே பண்ணால் இருபது நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் அஞ்சே முனை மாட்டிலே பண்ணால் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு நெக்ஸ்ட்டு டூ பி அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போ இதில் எல்லா நம்பரையும் மாட்டிலே பண்ணுங்கள் நாலையும் மூணே மாட்டிலே பண்ணால் பன்னிரெண்டு பன்னிரெண்டே அஞ்சே மாட்டில்லே பண்ணால் அறுபது ப்ளஸ் அறுபதுன்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் எயிட் பி கியூப் மைனஸ் இருபத்தி நாலு பி ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ் டுவெண்ட்டி இருக்குது இங்கே மைனஸ் ஃபிஃப்டின் இங்கே மைனஸ் டுவெல் இருக்கா இரண்டையும் ஆட் பண்ணுங்கள் மைனஸ் டுவெல்லையும் மைனஸ் ஃபிஃப்டீன் ஆட் பண்ணால் வரும் மைனஸ் டுவெண்ட்டி செவன் வரும் டுவெண்ட்டி செவனில் டுவெண்ட்டி போச்சு அப்படின்னா மிக மிச்சம் செவன் தான் இருக்கும் மைனஸ் செவன் இருக்கும் பெருக்கல் டூ பி இந்த டூ பி இங்கே போட்டேன் ப்ளஸ் சிக்ஸ்டி நெக்ஸ்ட் எயிட் பி கியூப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர்டு இந்த ரெண்டை இந்த ரெண்டையும் ஏழை மாட்டிலே பண்ணால் பதினாலு மைனஸ் பதினாலு பி ப்ளஸ் சிக்ஸ்டீன் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் நாலாவது சம் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக மூணாவது சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான் நாலாவது சம்மையும் சால்வ் பண்ணணும் இந்த சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் ரெண்டாவது சம் பாருங்கள் முழுவதும் விரிவாக்காமல் இன் ஸ்கொயர்டின் X எக்ஸின் கெழு மற்றும் மாறளி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி காண்கன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சமைப்பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இருக்கா இது வந்து X ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் plus சி இந்த ஃபார்ம்லாம் படி இருக்கா இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன எக்ஸ் க்யூபு ப்ளஸ்ஸு ஏ பிளஸ் பி சி ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ பெரிகல் எக்ஸு பிளஸ் ஏபிசி ஓகே நீங்கள் பாருங்கள் ஏக்கு பதிலாக அந்த இடத்துல ஃபைவ்னு இருக்குது அப்போ ஏக்கு பதிலாக ஃபைவ்னு சப்ஷூ பண்ணும் பிக்கு பதிலாக சிக்ஸ் சப்ஷூ பண்ணும் சிக்கு பதிலாக சவன் அப்படின்னு சப்ஷூ பண்ணும் ஓகே சப்ஷூ பண்ணுங்கள் இந்த ஃபார்முலா சப்ஷூ பண்ணாமே போதும் எக்ஸ்க்கு பதிலாக தான் அப்போ எக்ஸ் க்யூப்னு வரும் ஏன்னா எக்ஸு இருக்கிறதுல இங்கே எக்ஸ் தான் இருக்குது அப்போ எக்ஸ் கியூ அப்படி வச்சுக்கோங்க ப்ளஸ் ஏக்கு பதிலாக ஃபைவ் பிக்கு பதிலாக சிக்ஸு சிக்கு பதிலாக செவனு எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏக்கு பதிலாக ஃபைவ் பிக்கு பதிலாக சிக்ஸு ப்ளஸ்ஸு பிக்கு பதிலாக சிக்ஸு சிக்கு பதிலாக செவனு ப்ளஸ் சிக்கு பதிலாக செவனு பெருக்கல் ஏக்கு பதிலாக ஃபைவ் பெருக்கல் எக்ஸு ப்ளஸ்ஸு ஏக்கு பதிலாக ஃபைவ் பிக்கு பதிலாக சிக்ஸு சிக்கு பதிலாக செவனு ஓகே நெக்ஸ்ட் க்யூப் அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் அஞ்சும் ஆறையும் மாட்ல ஆட் பண்ண வரும் பதினொன்று பதினொன்று ஏழை ஆட் பண்ணால் பதினெட்டு எக்ஸு ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆறு அஞ்சையும் மாட்டிலே பண்ணால் முப்பது ஆறு ஏழே மாட்டிலே பண்ணால் நாற்பத்தி ரெண்டு ஏழு அஞ்சு மாட்டில் பண்ணால் முப்பத்தி அஞ்சு பெருக்கல் எக்ஸு ப்ளஸ்ஸு இதெல்லாத்தையும் மாட்டிலே பண்ணுங்கள் இரநூத்தி பத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ்ஸு பதினெட்டு எக்ஸு ஸ்கொயர்டு நெக்ஸ்டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க நூற்றி ஏழு எக்ஸு ப்ளஸ் இரநூத்தி பத்து ஓகே நம்ம இதுக்கப்புறம் சிம்பிள் பண்ண முடியும் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் எக்ஸு ஸ்கொயரோட கேள் அதுக்கப்புறம் எக்ஸோட கெல் அதுக்கப்புறம் மார்லி இருப்பு கண்டுபடியாக சொல்லியிருக்காங்க எக்ஸு ஸ்கொயரோட கேளு அப்படின்னா எக்ஸு கூட எந்த நம்பர் இருக்கோ அதான் வந்து அது எக்ஸு ஸ்கொயரோட கேளு இது பக்கத்தில் என்ன இருக்குது பதினெட்டு இருக்கா அப்போது இதான் வந்து எக்ஸு ஸ்கொயரோட கெழு எக்ஸு ஸ்கொயரோட கேளு வந்து பதினெட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸோட கேளு கண்டுபிடிக்கணும் எக்ஸோட கேளு வந்து நூற்றி ஏழு இந்த எக்ஸு கூட எந்த நம்பர் மல்டிப்ளையாக இருக்கோ அதான் வந்து அதோட கேளு நூற்றி ஏழு தான் மல்டிப்ளையா இருக்குது அப்போ நூற்றி ஏழு தான் எக்ஸோட கேளு நெக்ஸ்ட்டு பாருங்க மார்லி உறுப்பு கேட்டிருக்காங்க மார்லி அப்படின்றது நம்பர்ஸ் அது வந்து தனியாக இருக்கும் இரநூத்தி பத்து தான் மாரலி அது எந்த ஒரு வேரியபிளோட இணைஞ்சிருக்கு அது தனியாக இருக்கும் மார்லி அப்படின்றது நம்பர்ஸ் ஓகேவா இரநூத்தி பத்து அப்படின்றது மார்லி இதுதான் இந்த சமூக்கான ஆன்சர் சப்போஸ் அவங்க வந்து வெறும் எக்ஸஸ் கார்டோட கேள்வி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் இவ்வளோலாம் விரிவாலும் போட இல்லை இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸு பக்கத்தில் என்ன எக்ஸ்கொயர்டு பக்கத்தில் என்ன வேல்யூ வருதோ அதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும் இல்லை எக்ஸோட மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஏ பி இந்த சி இந்த மூணோட இந்த மூணு வேலையும் கொண்டு வந்து இதில் மட்டும் சப்ஷூ பண்ணி இதை மட்டும் சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் இங்கே வந்து எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸு அப்புறம் மார்லி மூணுமே கேட்டுக்கிறனால இந்த ஃபார்ம்லாம் ஃபுல்லாக சப்ஷூ பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாவது சம் பாருங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ 2x-5, 2x ஃபைவ் டூ எக்ஸ் மைனஸ் x இருக்கா இதுவும் வந்து எக்ஸ் ப்ளஸ் x எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்ம்ல அப்படி தான் இருக்குது இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன எக்ஸ் க்யூபு ப்ளஸ்ஸு ஏ பிளஸ் பி பிளஸ் சி x ஸ்கொயடு ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ஏபிசி ஓகே இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ இருக்கிறதுல இங்கே டூ எக்ஸ் இருக்குது அப்போது எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் அப்படின்னு சப்ஷூ பண்ணும் நெக்ஸ்ட்டு இங்கே ஏ இருக்கட்டில் இங்கே த்ரீ இருக்குது ஏக்கு பதிலாக த்ரீனு சப்ஷூ பண்ணும் பிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சப்ஷூ பண்ணும் சிக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸுன்னு substitute பண்ணும் ஓகே இப்போ பண்ணுங்க பண்ணுங்கள் எக்ஸு இருக்கிறதுலாம் சப்ஷூ பண்ணணும் டூ ன்னு substitute பண்ணுமா டூ எக்ஸு ஹோல் க்யூப் ப்ளஸ்ஸு ஏக்கு பதிலாக த்ரீ இ பிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவ் சிக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸு எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏக்கு பதிலாக த்ரீ பிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவ் ப்ளஸ்ஸு பிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவு சிக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸு ப்ளஸ்ஸு சிக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸு பெருக்கல் ஏக்கு பதிலாக த்ரீ x பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸு ப்ளஸ் ஏக்கு பதிலாக த்ரீ பிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவ் சிக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸு ஓகே டூவை க்யூ பண்ணால் எயிட்டு எயிட் எக்ஸ் க்யூப்னு போட்டாச்சு நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் இருக்கா அப்போ மைனஸ் லெவன் வரும் இரண்டே ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் லெவன் வரும் மைனஸ் லெவனில் த்ரீ போச்சு அப்படின்னா மிச்சத்துனா எயிட் அப்போது மைனஸ் எயிட்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இரண்டே மாட்டிலே பண்ணுங்கள் அஞ்சே மூணே மாட்டிலே பண்ணால் பதினஞ்சு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் பதினஞ்சு இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் அஞ்சே அரை மாட்டில் பண்ணால் முப்பது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் வந்துடும் ஆரை மூணையும் மட்லை பண்ணால் பதினெட்டு டூ எக்ஸு நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது மைனஸ் அண்ட் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் இது எல்லாத்தையும் நான் மாட்லை பண்ணுங்கள் தொண்ணூறு நெக்ஸ்ட்டு எயிட் எக்ஸ் கியூப்பு மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸு ஸ்கொயர்டு எட்டை நாளையும் மட்லை பண்ணிங்கன்னா முப்பத்திரெண்டு வரதான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க இங்கே தேர்ட்டி இருக்குது இங்கே மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்குது இங்கே மைனஸ் எயிட் இருக்குது மைனஸ் ஃபிஃப்டீன் ஐயோ மைனஸ் எயிட்டினே ஆட் பண்ணால் மைனஸ் தேர்ட்டி த்ரீன்னு வரும் மைனஸ் தேர்ட்டி த்ரீ இருக்கா ஓகே மைனஸ் தேர்ட்டி த்ரீ இல்லை தேர்ட்டி போச்சு அப்படின்னா மைனஸ் த்ரீ பெருக்கல் இந்த டூ எக்ஸு ப்ளஸ் நைன்ட்டி ஓகே எயிட் எக்ஸ் க்யூப்பு மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் நைன்டி ஓகே அவங்க என்ன கொஷ்யின் கேட்டாங்க எக்ஸு ஸ்கொயரோட கேள் அதுக்கப்புறம் எக்ஸோட கேளு அதுக்கப்புறம் மார்லி ஒரு கேட்டிருக்காங்களா எக்ஸு ஸ்கொயரோட கெழு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்து என்ன இருக்குது மைனஸ் தேர்ட்டி டூ இருக்கு எக்ஸ் எக்ஸோட கெலு பாருங்கள் மைனஸ் சிக்ஸு நெக்ஸ்ட் மார்லி விருப்பு நைன்டி இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் மூணாவது சம் பாருங்க எக்ஸ் plus ஏ எக்ஸ் plus பி எக்ஸ் plus சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூ எக்ஸ் கொய்டு பிளஸ் ஃபிஃப்டி நைன் எக்ஸ் பிளஸ் செவன்டி எண்ணில் கீழ் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்க எக்ஸ் plus ஏ எக்ஸ் plus பி X plus சி இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன X3, கியூபு பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பெருக்கள் ab ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ பெருக்கல் X plus ஏபிசி ஓகே இப்போ இங்கே இருக்க வேல்யூவும் இங்கே இருக்கதையும் கம்பேர் பண்ணுங்க இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்க எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸு ஸ்கொயர் பக்கத்தில் ஃபோர்டின் இருக்குது இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இ இருக்குது அப்போது இந்த ஃபோர்டீன் அப்படின்றது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் வேல்யூ தான் ஏ பிளஸ் பி பிளஸ் வேல்யூ வந்து ஃபோர்டீன் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது எக்ஸு பக்கத்தில் ஃபிஃப்டி நைன் இருக்குது இங்கே வந்து ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருக்குது அப்போது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதோட வேல்யூ வந்து ஃபிஃப்டி நைன் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஏபிசி இருக்குது இங்கே வந்து செவன்ட்டி இருக்குது அப்போது ஏபிசியோட வேல்யூ வந்து செவன்ட்டி ஓகே இப்போ கொஷினை பாருங்கள் இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி நம்ம வந்து வேல்யூலாம் எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கோங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே தெரிஞ்சிருச்சு ஃபோர்டீன் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் சாமுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்க ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை சி இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா ஓகே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கோங்க இது வந்து ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கங்க இதை வந்து ஈக்குவேஷன் த்ரீன்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இந்த வேல்யூவை இதால் டிவைட் பண்ணப் போகிறோம் அதாவது ரெண்டாவது யூகேஷனை மூணாவது யூக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணுங்கள் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ டிவைடட் பை ஏபிசி இது ஃபிஃப்டீன் நயன் டிவைட் பை செவன்டீன் வந்துருச்சு ஓகேவா இந்த ஏபிசி அப்படின்றது இங்கே இருக்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போ எழுதலாம் ஒவ்வொன்றுக்குமே எல்லாத்துக்குமே பொதுவானது அப்போது இதை வந்து ஏபி டிவைடட் பை ஏபிசின்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு பிசி டிவைடட் பை ஏபிசின்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு சிஏ டிவிட் பை ஏபிசின்னு எழுதலாம் ஃபிஃப்டி நயன் டிடர் பை செவன்ட்டி ஓகே இங்கே இருக்க ஏபியும் இங்கே இருக்க ஏபியும் கேன்சல் ஆச்சு இங்கே இருக்க பிசியும் இங்கே பிசியும் கேன்சல் ஆச்சு இங்கே இருக்க சியும் இங்கே சியும் இங்கே இருக்க ஏயும் இங்கே ஏயும் கேன்சல் ஆச்சு மிச்சம் இங்கே ஒன் பை சி ப்ளஸ் ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி இருக்கு இதோட வேல்யூ என்ன ஃபிஃப்டி நயன் டிவிடட் பை செவன்டி ஓகேவா இதான் வந்து ரெண்டாவது சமக்கான ஆன்சர் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க ஒன் பை ஏ ஒன் பை பி ஒன் பை சி இதோட வேலை தான் கேட்டாங்க இதோட வேலை கண்டுபிடிச்சாச்சு இந்த ஆர்டர்லாம் மாற்றினா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ ரெண்டாவது சமக்கான ஆன்சர் வந்து பிப்டி நைன் டிவைட் பை செவன்டி மூணாவது சம் பாருங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா இதுக்கு வந்து தனியாக ஃபார்ம்லாம் கிடையாது இந்த சமூகம் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர்டு இந்த ஃபார்ம்லாம் தான் யூஸ் பண்ணோம் இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி டூ பிசி டூ பிசி டூ வருமா அதில் இருந்து டூவை காமனாக வெளில எடுத்தால் டூ பெருக்கள் ஏபி ப்ளஸ் பிசி பிளஸ் எழுதலாமா இந்த சமூகமான ஃபார்ம்லாம் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சி வரும் எடுத்துருக்கேன் டூ பெருக்கல் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சின்னு பாருங்க நம்மளுக்கு இதுல என்ன வேலயூ தெரியணும் இந்த வேலையுதான் தெரியும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் இதோட வேலையுதான் நம்ம கண்டுபிடிக்கணுமா ஓகே இப்போ இங்க பாருங்க இங்க ஏ பிளஸ் பி பிளஸ் இ இருக்கு இதுக்கான வேல்யூ வேணா பதினாலுன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்போ பதினாலு ஸ்கொயர்னு போடலாம் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வேலையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் டூ பெருக்கல் இங்கே பாருங்கள் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஎன் இருக்கா இன்னும் நம்மளுக்கு வேல்யூ தெரியும் ஏபி பிளஸ் பிசி ப்ளஸ் இட வேல்யூ வேணால் ஃபிஃப்டின் நைன் ஓகே ஃபோர்டீன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் நைன்டி சிக்ஸு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபிஃப்டி நைன் டூவை மட்டும் இல்ல பண்ணால் ஒன் ஒன் எயிட்டு இந்த ஒன் ஒன் எயிட்டை கொண்டுவாங்க ஒன்வல்டு ன்யன்டிச்சு மிச்சம்மெர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ இந்த தான் கேட்டாங்க இதான் இந்த சம்முக்கான ஆன்சர் இந்த சம்மை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு ஃபார்ம்ல கூட தெரிஞ்சா போதும் ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபிசியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க அது மாதிரி ஏபி பிளஸ் பிசி ஏபி பிளஸ் பிசி பிளஸ் இட வேலையும் கொடுத்துட்டாங்க இந்த வேலையை கொண்டு வந்து இந்த ஃபார்மில் சப்ஷியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் நாலாவது சம் சமைப்பாருங்க ஏ பை பிசி பிளஸ் பி டிவிடர்ட் பை ஏசி பிளஸ் சி டிவிடர்ட் பை ஏபி இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா இந்த சமில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏ வந்து மேலங்கிலேயே மட்டிலே பண்ண போகிறோம் செகண்ட் டேர்மில் பியை வந்து மேலங்கிலேயே மட்டிலே பண்ண போகிறோம் தேர்ட் டேர்மில் சியை வந்து மேலங்கிலேயே மட்டிலே பண்ண போகிறோம் இப்படி மட்லை பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ஏன்னா ஒரே நம்பரால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மட்டில் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ மட்லை பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர்னு வரும் இங்கே வந்து ஏபிசின்னு வரும் இங்கே பி ஸ்கொயின் வரும் டூ டர் பை ஏபிசின்னு வரும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு சி ஸ்கொயர்டு டியுடர் பை ஏபிசி ஓகே நீங்கள் பாருங்கள் தினமன்ற எல்லாமே சேமா இருக்கா அப்போது ஏபிசியை பொதுவாக போட்டுக்கலாமா மேலேக்கு எல்லாத்தையும் எழுதுங்க ஏ ஸ்கொயடு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயடு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வேல்யூ வேணால் மூணாவது சம்பளம் தான் கண்டுபிடிச்சோம் செவென்ட்டி எயிட் அப்படின்னு அப்போ அதை மேலே போட்டுக்கங்க டூ டர் பை

ஏ வந்து மேலே கிளை மட்டலை பண்ணுவோம் செகண்ட் டேர்ம்ல வந்து பிஏ வந்து மேலேங்கிளே மட்டலை பண்ணுவோம் தேர்ட் டேர்ம்ல வந்து சிஏ வந்து மேலே கிளியே மட்டைலை பண்ணுவோம் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் இப்படி மாட்டலை பண்ணும்போது அதோட மதிப்பு வந்து சேஞ்ச் ஆகாது இங்க பாருங்க இப்போ மாட்லை பண்ணி இதை எழுதி வச்சிருக்கோம் இதுல இங்க இருக்க ஏக்கு இங்க இருக்க ஏக்கும் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் கிடைக்கும் ஏடு விட போய் பிசின்னு தான் கிடைக்கும் டேட்டா இதையும் கிடைச்சு பாருங்க ஒரே நம்பரை மேலையும் கிளை மட்டலை பண்ணும்போது அதை அதோட மதிப்பு வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ இதை எடுத்துக்கோங்க இங்க இருக்க பிஇ இங்க இருக்க பி கேன்சல் ஆயிடுச்சு மிச்சம் வந்து பி விட போய் ஏசின்னு இருக்கா இது பாருங்க இங்க வந்துருச்சா கொஸ்டினில் கொடுத்ததே வந்துச்சு நெக்ஸ்ட் இங்கே இருக்க சீங்க இருக்க சீங்க கேன்சல் பண்ணிட்டோம்னா சி டிவைட் பை ஏபின்னு கிடைக்கும் இவன் கொஸ்டினில் கொடுத்ததே வந்துருச்சு அதனால தான் நம்ம வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து ஏ வந்து மட்டிலே பண்ணுறோம் செகண்ட் டேர்மில் வந்து பிஏ மட்டிலே பண்ணுறோம் தேர்ட் டேர்மில் வந்து சிஏ மட்டிலே பண்ணுறோம் நாலாவது சம் பாருங்க விரிவுபடுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்க த்ரீ ஏ மைனஸ் ஃபோர் பி ஹோல் க்யூப்னு இருக்கா இது பாருங்க ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் இந்த ஃபார்ம்லா அப்படி இருக்குது இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ கியூ மைனஸ் பிக்யூ மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்டு ஓகே நீங்கள் பாருங்க ஃபார்முல இந்த a ஏ இருக்குது இங்கே கொஸ்டின்ல த்ரீ இருக்கு அப்போது ஏக்கு பதிலாக த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி ஃபார்முலா சப்ஷூ பண்ணும் நெக்ஸ்ட்டு இங்கே பிக்கு பதிலாக ஃபோர் பீனு சப்ஷூ பண்ணோம் இந்த இடத்துல மைனஸ் எடுக்கக்கூடாது இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த values எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஷிவ் பண்ணுங்கள் த்ரீ மைனஸ் ஃபோர் பி ஹோல் க்யூபு ஏக்கு பதிலாக த்ரீ ஏ த்ரீ ஏ ஹோல் கியூபு மைனஸ் பிக்கு பதிலாக ஃபோர் பி ஹோல் க்யூப்பு மைனஸ் த்ரீ பெருக்கல் ஏக்கு பதிலாக த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர்டு பெருக்கல் பிக்கு பதிலாக ஃபோர் பி ப்ளஸ்ஸு த்ரீ பெருக்கல் ஏக்கு பதிலாக த்ரீ ஏ பெருக்கல் பிக்கு பதிலாக ஃபோர் பி ஹோல் ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு த்ரீ ஏ க்யூப் பண்ணால் 27 செவனு ஏ க்யூப் பண்ணால் ஏ க்யூப்பு மைனஸ் ஃபோரை க்யூப் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோரு பிஏ க்யூப் பண்ணால் பி கியூப்பு மைனஸ் த்ரீ பெருக்கல் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நயனு ஏ ஸ்கொயர் பண்ணிணா ஏ ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு ஃபோர் பி ப்ளஸ்ஸு இது ரெண்டே மாட்டில் பண்ணுங்கள் த்ரீ மாட்டிலே பண்ணிணா நயன் ஏ பெருக்கல் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீனு பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப்பு மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் பி 9 மைனஸ் ஒம்போதையும் மூணையும் 9 பண்ணால் 27 மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழே நாலே மாட்டிலே பண்ணுங்கள் நூற்றி எட்டு ஏ ஸ்கொயர்டு பி நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஒம்போதையும் பதினாறையும் மாட்டிலே நூற்றி இருக்க ஏ இங்கே இருக்க பி ஸ்கொயர் இதான் வந்து இந்த சம்முக்கான answer ரெண்டாவது சம் பாருங்கள் எக்ஸ் 1 பை ஒய் ஹோல் cube இருக்கா ஓகே இது பாருங்க, ஏ ப்ளஸ் பி ஹோல் cube இந்த ஃபார்ம்லாம் அப்படி இருக்குது இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ cube ப்ளஸ் பி cube ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஓகே நீ பாருங்க இங்கே ஏ இருக்கிறது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ ஏக்கு பதிலாக ஃபார்முலா எக்ஸ்னு சப்ஷ் பண்ணும் நெக்ஸ்ட் இங்கே பி இருக்குது இங்கே ஒன் பை ஒய் இருக்குது அப்போது பிக்கு பதிலாக ஒன் பை ஒய்ன்னு சொல்லிட்டு ஃபார்முலா சப்ஷூ பண்ணும் இந்த ரெண்டு வேலியூம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஷூ பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ ஒன் பை ஒய்யு ஹோல் க்யூபு நெக்ஸ்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸு எக்ஸ் கியூப்னு வரும் பிக்கு பதிலாக ஒன் பை ஒய் ஒன் பை ஒய் க்யூப்னு வரும் ஒன்னு கியூ பண்ணால் ஒன்று தான் வரும் அதனால் ஒன்றுன்னு போட்டேன் நெக்ஸ்ட்டு ஒய்யை க்யூப் பண்ணால் ஒய் கியூபு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் த்ரீ பெருக்கல் ஏக்கு வேலைனா எக்ஸ் பண்ணுமா அங்கே ஸ்கொயர் இருக்கு அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு பெருக்கல் பிக்கு வேலைன்னா ஒன் பை ஒய்யு ப்ளஸ்ஸு த்ரீ பெருக்கல் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஒன் பை ஒய் இங்கே ஸ்கொயர் இருக்குது அப்போது ஒன்றை ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று தான் வரும் ஒய்ய ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு ஒன் பை ஒய் கியூபு ப்ளஸ்ஸு த்ரீ ஸ்கொயர்டு பை ப்ளஸ்ஸு த்ரீ பை இதான் இந்த sum க்கான answer அஞ்சாவது sum பாருங்க இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுல ரெண்டு sum கொடுத்திருக்காங்க first sum பாருங்க 98 cube ன்னு இருக்கா இந்த sum வந்து ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் one என்ன அப்படினா 98 3 times எழுதி அதை மாட்டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு answer கிடைச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி solve பண்ணலாம் ரெண்டு மத்தில சால்வ் பண்ணால் ஒன்று வந்து நைன்டி எயிட்டை வந்து த்ரீ டைம்ஸ் எழுதி அதை மட்டும்லேயே பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் இங்கே கொஸ்டினா பாருங்க ஏற்கனவே முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காணுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் எக்ஸாமில் பொறுத்தவரை நீங்கள் எந்த மத்தினா சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க நைன்டி எயிட் கியூப் இருக்கா இந்த நைன்டி எயிட்டை வேற மாதிரி மாற்றி எழுதணும் அதாவது யூனிட் டிஜிட் வந்து ஜீரோ வர்ற மாதிரி மாற்றி எழுதணும் தொண்ணு தேட்டை நான் எப்படி எழுத போறேன்னா நூறு மைனஸ் ரெண்டுன்னு எழுத போறேன் ஏன்னா நூறுல ரெண்டு போச்சு அப்படின்னா தொண்ணு தேட்ட தானே கிடைக்கும் அப்போ அந்த தொண்ணு எட்டை வந்து நூறு மைனஸ் ரெண்டு எழுதலாமா மேலே வந்து கியூப் இருக்கு அந்த கியூப்பை போட்டுக்கோங்க இப்போ பாருங்க இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இந்த ஃபார்ம்லா அப்படி இருக்கா இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்டு ஓகே

இங்கே பாருங்கள் இந்த ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது மேலே வந்து பவரில் மூணு இருக்கா அப்போது இந்த ரெண்டு ஜீரோ வந்து மூணு டைம் பொண்ணு அர்த்தம் போட்டாச்சு அவ்வளோதான் இதுவே இந்த ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோ வரை டூ டைம்ஸ் போட்டிருக்கோம் இங்கே கியூப் இருக்கனால த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கோம் அவ்வளோதான் மைனஸ் டூவை க்யூப் பண்ணா எய்ட் மைனஸ் இங்கே த்ரீ இருக்குது இங்கே டூ இருக்குது த்ரீ அண்ட் டூவை மட்டும் பண்ணால் சிக்ஸ் இங்கே பாருங்க நூறு ஸ்கொயர்னு இருக்கா பவரில் டூ இருக்கு அப்போ அந்த ரெண்டு ஜீரோ டூ டைம்ஸ் பொண்ணு அர்த்தம் ஓகேவா அவ்வளோதான் போட்டாச்சு ப்ளஸ்ஸு இங்க பாருங்க இங்கே த்ரீ இருக்கு இங்கே டூ பவர் டூன் இருக்கு டூ பவர் டூனா ஃபோர் ஃபோரையும் த்ரீயே மட்டும் பண்ணா டுவல் ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பிளஸ்ல இருக்கிறதா தனியா தனியாக ஆட் பண்ணுங்க மைனஸ்ல இருக்கான் தனியா ஆட் பண்ணுங்க வரும் இந்த இதையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா ஓகே இப்போ மைனஸ் பண்ணுங்க இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாம் வச்சு போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா டேரக்டா இந்த தொண்ணூத்தெட்டை மூணு டைம் போட்டு மாட்டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ரெண்டாவது சம் பாருங்க ஆயிரத்தி ஒன்னு இருக்கா இந்த சம்மை ரெண்டு மெத்தல்ல சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஆயிரத்தி ஒன்னு த்ரீ டைம்ஸ் எழுதி அதை மாட்டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதோட யூனிட் டிஜிட்டை வந்து யூனிட் டிஜிட் வந்து ஜீரோ வர மாதிரி மாற்றி எழுதணும் இந்த ஆயிரத்தி ஒன்று எப்படி எழுதலாம் ஆயிரம்

ஏக்கு பதில ஆயிரம் பிக்கு பதிலாக ஒன்று பிளஸ் த்ரீ பெருக்கல் ஏக்கு பதிலாக ஆயிரம் பிக்கு பதிலாக ஒன்று ஒன்னு ஸ்கொயர் பண்ணா ஒன்னு தான் வரும் ஓகே இங்க பாருங்க ஆயிரத்தை கியூ பண்ணணுமா ரொம்ப சிம்பிளா கியூ பண்ணலாம் இந்த ஒன்னு அப்படியே போட்டுக்கோங்க இங்க பாருங்க இங்க மூணு ஜீரோ இருக்கு மேலே வந்து மூணு இருக்கா அப்போ அந்த மூணு ஜீரோ மூணு டைம் அர்த்தம் பொண்ணு ஒன்னு கியூ பண்ணா ஒன்னு தான் ப்ளஸ் இந்த த்ரீ ஒன்னே மட்டிலே பண்ணால் த்ரீ தான் அதை போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஆயிரம் ஸ்கொயர் இருக்குது ஆயிரத்தை ஸ்கொயர் பண்ணுமா அப்போது இந்த மூணு ஜீரோவை டூ டைம்ஸ் எழுதுன்னு அர்த்தம் எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ஒன்றையும் மூணையும் மட்டிலே பண்ணிங்க அப்படின்னா மூணு தான் வரும் இந்த மூணு ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள்

எக்ஸோ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதுக்குன்னு தனியாக ஃபார்ம்லாம் கிடையாது அப்போது அந்த பத்து ஃபார்ம்லாம் ஏதோ ஒரு ஃபார்ம் தான் இந்த சம்முக்கு யூஸ் பண்ணணும் எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் இஜர் ஸ்கொயர் இருக்கா அந்த சைடு பாருங்க ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு சி ஸ்கொயர் இருக்கு அதனால தான் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம் டேரக்டாக சில டைம் வந்து இந்த சைடு இருக்க வேல்யூன்னா கேட்பாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இதோட என்னன்னு சொல்லி டேரக்டாக கொஸ்டின் கேட்பாங்க சில டைம் வந்து இந்த சைடு இருக்க வேல்யூ வந்து கேட்பாங்க நல்லா பார்த்துக்கங்க மூணு டேர்ம் கொடுத்து ஸ்கொயர் கொடுத்தாவே இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு மூணு டேர்ம் கொடுத்து ஸ்கொயர் இருக்க ஃபார்ம்லாம் இந்த ஒரே ஒரு ஃபார்ம்லாம் மட்டுந்தான் அப்போ இந்த ஃபார்ம்லாம் தான் யூஸ் பண்ணணும் ஓகே மூணு டேம் அப்படின்னா என்னன்னா இந்த எக்ஸ் ஒய் இஜட் அதான் வந்து மூணு டேம் ஓகே நீங்கள் பாருங்கள் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஒய் சிக்கு பிற இஜெட் அப்படின்னு சப்ஷூவ் பண்ணுங்கள் அந்த ஃபார்மல ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஒய் சிக்கு பிற இஜட் இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட் இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் இஜெட் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த அதுலேருந்து டூ வந்து காமனை எடுக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த மூணு டேர்மில் இருந்து டூவை காமனை விளையாடுக்கலாமா விளையாடுதானே வரும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் இஜெட் எக்ஸ் இருக்குமா இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே தான் இருக்கும் இந்த டூவை மட்டும் காமனாக விளையாடுத்துருக்கோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் வேல்யூ கொடுத்துருக்காங்களா எவ்வளோ நயன் நயன் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இது தெரியாது இதை அப்படியே வச்சுக்க போகிறோம் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டூ பெருக்கல் இதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்வெண்ட்டி சிக்ஸு நெக்ஸ்ட்டு நயனை ஸ்கொயர் பண்ணிணா எயிட்டி ஒன்று நெக்ஸ்ட் இது ரெண்டே மாட்டிலே பண்ணுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஐ மாட்டிலே பண்ணா பிப்டி டூ இந்த ஃபிஃப்டி டூ ஈக்வல் அண்ட் சைன் கொண்டு போங்க கொண்டு வாங்க மைனஸ் ஃபிஃப்டி டூவாக ஃபிஃப்ட்டு மாறி சைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜட் ஸ்கொயர்டு எண்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு போச்சுன்னா இருபத்தி ஒம்போது இதான் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜட் ஸ்கொயர்டு இதோட வேல்யூ இந்த சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு க்ளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏபிசிக்கு பதிலாக எக்ஸ் ஒய் ஜடாக சப்ஷூ பண்ணி அதுக்கப்புறம் இதில் இருந்து காமனாக டூவை வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸாக சப்ஷூ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னா டேரக்ட்டாக இந்த ஃபார்மலாவிலேயே கொண்டு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஷூ பண்ணுங்கள் இந்த ஃபார்மலா என்ன ஏபிசின் இருக்கு இங்கே எஸ் ஒய் இருக்குது வேறு எந்த வித்தியாசமே கிடையாது அப்போது இந்த ஏபிசிக்கு என்ன சப்ஷூ பண்ணலாம் நைனை சப்ஷூ பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஒய் ஜடா அப்போ இங்கே வந்து டூவாக காமனாக வெளில எடுத்துகிட்டு ஏபி பதிலாக என்ன பண்ணலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்னு போடலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்னு போட்டு

த்ரீ ஏ ஹோல் கியூப்னு எழுதலாமா ஏன்னா த்ரீ ஏ கியூ பண்ணால் டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் ஏ க்யூப் பண்ணால் ஏ க்யூப்னு கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப் பதிலாக த்ரீ ஏ ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே பாருங்க சிக்ஸ்டி ஃபோர் பி கியூப்னு இருக்கா இதை வந்து ஃபோர் பி ஹோல் க்யூப்னு எழுதலாமா ஏன்னா ஃபோர் க்யூப் பண்ணால் நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் பிஏ க்யூப் பண்ணிணா பி கியூப்னு கிடைக்கும் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் பி கியூப் பதிலாக ஃபோர் பி ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம் எதுக்காக அப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள் இது ஏ க்யூப்னு எடுத்துக்கலாம் இதை வந்து பி கியூப்னு எடுத்துக்கலாம் இப்போ இதோட வேலையை தான் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு ஏ கியூ பிளஸ் பி கியூப்கான ஃபார்ம்லாம் தெரியாது ஆனால் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்ம்லாம் தெரியும் ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் இதுக்கான ஃபார்ம்லாம் தெரியுமா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் இதுக்கான ஃபார்முலா என்ன ஏ க்யூ பிளஸ் பி கியூப் பிளஸ் த்ரீ ஏ பி பிளஸ் சாரி பெருக்கல் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் இந்த ஃபார்முலாவை ரெண்டு விதமாக எழுதலாம்னு சொல்லியிருந்தேன் இந்த த்ரீ ஏபியை உள்ளே மட்டிப்ளை பண்ணி வேற மாதிரி எழுதலாம் இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம் நம்ம இந்த சம்முக்கு இந்த யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இங்கே பாருங்கள் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது த்ரீ ஏன்னு இருக்குது பிக்கு பதிலாக ஃபோர் பின்னு இருக்குது அப்போது இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக த்ரீ ஏன்னு சப்ஷூ பண்ணுங்கள் பிக்கு பதிலாக ஃபோர் பின்னு சப்ஷூ பண்ணுங்கள் ஏக்கு பதிலாக த்ரீ ஏ பிக்கு பதிலாக ஃபோர் பி ஹோல் க்யூப்பு ப்ளஸ்ஸு ஏக்கு பதிலாக த்ரீ ஏ த்ரீ ஏ க்யூ பண்ண வரும் டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப்னு வரும் பி பியோட வேல்யூ வேணால் ஃபோர் பி ஃபோர் பி ஃபோர் பியை கியூ பண்ணன்னா வரும் சிக்ஸ்டி ஃபோர் பி கியூப்னு வரும் ப்ளஸ் த்ரீ பெருக்கல் ஏவோட வேல்யூ த்ரீ ஏ பியோட வேல்யூ ஃபோர் பி ஏவோட வேல்யூ த்ரீ ஏ பியோட வேல்யூ ஃபோர் பி ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ டென்னு அப்போ டென் க்யூபு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் ஏ க்யூபு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பி கியூபு ப்ளஸ்ஸு மூணை மூணையும் மாட்டில் பண்ணால் ஒம்பது ஒம்பது நாலே மாட்டில் பண்ணால் முப்பத்தி ஆறு பெருக்கல்

இந்த வேலை சம்மண்ட் இந்த சைடு வச்சுட்டு செவன் டுவெண்ட்டி ஈக்குலு இந்த சைடு கொண்டு வாங்க தௌசண்ட் மைனஸ் செவன் டுவெண்ட்டின்னு வரும் இங்கிட்டு டுவெண்ட்டி செவன் ஏ க்யூபு ப்ளஸ்ஸு சிக்ஸ்டி ஃபோர் பி பிக்யூபு தௌசண்டில் செவன் டுவெண்ட்டி போச்சுன்னா மிச்சம் டூ எயிட்டி அப்போது ட்வெண்ட்டி செவன் ஏ க்யூபு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பி பிக்யூபோட வேல்யூ என்ன அப்படின்னா டூ எயிட்டி இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல மொத்தமாக பதினாலு சம் கொடுத்துருக்காங்க அதில் ஏழு சம் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம் ரிமைனிங் இருக்க ஏழு சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ